ஹாய், வணக்கம். வெல்கம் டு பேங்கர்ஸ் மாம் சேனல். ஒரு டெலிஷியஸ் டெசர்ட் செய்யலாம், ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தான். லெஃப்ட் ஓவர் க்ரீமும் மில்க்கும் இருந்தால் போதும். கோகோனட் பவுட்ரை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஈவனாக. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு. இதுக்கப்புறம் நம்ம ஒரு கனமான பாத்திரத்தில் மில்க், சுகர் அண்ட் மைதா ஆட் பண்ணி லம்ப்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீடியன்ஸோட அளவு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். இதை இப்போ லோ ஃப்ளேமில் குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். லைட்டாக குக் ஆனோடனே பட்டர் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணணும். கீழே அடி பிடிக்காமல் இருக்கணுன்னா கொஞ்சம் கனமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. இப்போ இது சூடாக இருக்கும்போதே இந்த கோகோனட் பவுடர் மேலே இந்த மாதிரி ஆட் பண்ணி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம 4 hours ரெஃப்ரிஜரேட் பண்ணணும். ரெஃப்ரிஜரேட் பண்ணதுக்கப்புறம் இது மேலே லெஃப்ட் ஓவர் க்ரீமை அப்ளை பண்ணிக்கோங்க. க்ரீமை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச நட்ஸ், வால்நட், ஆல்மண்ட், கேஷ்யூஸ் எதுவாக இருந்தாலும் அது இது மேலே கார்னிஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிட்டேன். நீங்கள் இன்னும் குட்டி குட்டியாக கட் பண்ணி ரோல் பண்ண ஆரம்பிச்சுருங்க. நல்லா ரோல் பண்ணி இந்த கோகோனட் பவுடர் மேலே டஸ்ட் பண்ணிக்கணும். என்ன தான் இந்த டெசர்ட் நம்ம 5 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலானாலும் 4 hours ரெஃப்ரிஜரேட் பண்ணணுன்றதுனால நீங்கள் கொஞ்சம் ப்ரீ பிளான் பண்ணிக்கிட்டால் இது ஈஸி. கோகோனட் பவுடரில் நான் நல்லா டஸ்ட் பண்ணிட்டேன். நான் இந்த ரோலை ஆல்ரெடி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கிறதுனால இந்த ரோலை அகெயின் நான் குட்டியாக கட் பண்ணிக்கிட்டேன். யூடியூப் பார்த்து தான் இதை நான் ட்ரை பண்ணேன். நல்லா டேஸ்டியாக க்ரீமியாக இருந்தது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். See you soon. Check out my other vlogs too.